இப்ப 15,000 ரூபாய்க்குள்ள இத்தனை போன் வந்து லான்ச் ஆயிருக்கு. பட் இதெல்லாம் அடிச்சு நவுத்துற மாதிரி மோட்டோ இந்த போன் லான்ச் பண்ணிருக்கான், மோட்டோ G34 5G. ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிருவோம். இப்போ நிறைய பேர் வந்து டே என்னடா இப்போதான் பிரிக்கிற, அதுக்குள்ளே எப்படிரா வந்து இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இதெல்லாம் விட இது வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன்னு கேட்பீங்க. இது கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அவ்வளோதான், இதுக்குள்ளே நீட்டாக தானே. இப்போ எப்படி பேக் பண்ணுறதுன்னு மட்டும் பாரு. இதை மூடுறது பிரச்சனை இல்லை, இந்த ஸ்டிக்கரை கரெக்டாக ஒட்டணும். இப்படி தான் எல்லா வீடியோலையும் நடக்கும். இந்த வீடியோலையும் அதே மாதிரி தான், ஆல்ரெடி எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் த மோட்டோ G34 5G. நல்லா இருக்கு. இப்போ வர வர எல்லாருமே லெதர் ஃபினிஷில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிளா இருக்கு, நீட்டா இருக்கு, கலர் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக மொத்தமாக மூணு கலர் இருக்கு, அதில் ஒன்று மட்டும் லெதர் ஃபினிஷ், மித்த ரெண்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். சிம் எஜெக்டர் இது படிக்கிறதே கிடையாது. Type-A to Type-C கேபிள், 20 வாட்ஸ் அடாப்டர். இப்போ போக்கோ M6ல சார்ஜர் வந்து 10 வாட்ஸ் தானே, 13C-லையும் 10 வாட்ஸ், T65-லையும் 10 வாட்ஸ், லாவால கூட எவ்வளோ இருந்தது, லாவால 18 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த சார்ஜர் கொடுத்துருந்தான் நினைக்கிறேன். தெரிஞ்சு லாவாக்கு அப்புறம் இவன் தான் வந்து அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டும் கொடுத்து அந்த சார்ஜரும் கொடுக்குறான். இந்த வேலைக்குள்ள மிச்சம் எல்லாரும் கேஸ் கொடுத்தான் இல்லையா, இவன் கேஸ் கொடுக்கல. யார் மேலே? ஓகே, மோட்டோ G34 2024 மோட்டோவோட 10 போன், அதுவும் இல்லாமல் 10th year ஆனிவர்சரி அப்படின்றதுனால நிறைய விஷயங்களை எந்த அளவு கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு பில்டப் பண்றாங்க. முதல்ல பிரைஸ் சொல்லிடுறேன். இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய், 4G வேரியன்ட். இதில் ஒரு 1,000 ரூபாய் ஆஃபர், 10,000 ரூபாய் வாங்கிக்கலாம் அப்படின்னு பில்டப் பண்ணுவாங்க. பட் எத்தனை பேர்ட்ட கார்டு இருக்குன்னு தெரியல. பட் இதை தாண்டி எனக்கு இந்த பிரைசிங்ல பண்ண இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, 8GB வேரியன்ட் ஒன்று இருக்கு. யூஸ்வலா மிச்ச போன்ஸ்லாம் 8GB அப்படின்னா 2,000-3,000 எக்ஸ்ட்ரா போடுவாங்க. உங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1,000 ரூபாய் வச்சு 12,000 ரூபாய்க்கு 8GB வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுத்துக்குமே பேஸ் ஸ்டோரேஜ் பாத்தீங்க அப்படின்னா 128GB. சோ ஃபர்ஸ்ட் இந்த பிரைசிங்க நல்லா இம்ப்ரெசிவா பண்ணது பாத்தீங்க அப்படின்னா சூப்பர். ரெண்டாவது இவங்க கொடுத்த அந்த ஸ்பெக் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட்ல ஒரு 4-5 போன் இருக்குல்ல, இதையெல்லாம் தூக்கி சாப்பிடற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல SoC ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அப்படி பேசுறப்பையும் சும்மா ஃபீச்சர்ஸ் பேச வேணாம், கம்பேரிட்டிவ்லி எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாக்கலாம். சரியா, இப்போ SoC எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வலைக்குள்ள இருக்க இந்த 3-4 போன்ல பாத்தீங்கன்னா 1 6100+ இருக்கும், இல்ல 6020 இருக்கும், இல்ல Exynos 1300 இருக்கும். இதான் காமனா நம்மளால பார்க்க முடியும். பட் இதை தாண்டி ஒரு 17,000 ரூபாய் 18,000 ரூபாய் நாட் C3 லைட்ல பார்த்தோம்ல 695 இந்த போட்டோவை பாருங்க, செல்ஃபி ஓகே, மெயின் கேமரால அந்த 50 மெகாபிக்சல் மோட்ல எடுக்கிற போட்டோ ஓகே, பட்
லோ லைட் போட்டோலாம் அந்த அளவுக்குலாம் ஒத்து வராது. இதுக்கு பதில் என்ன பண்றானா, ஃபீச்சர்ஸ் வச்சு கொஞ்சம் சரி கட்டுறானுங்க. லைக் வந்து இந்த டுவல் கேப்சர் ஃபீச்சர் இருக்கு இல்லையா, அதை இந்த விலைக்குள்ள கொண்டு வரான். ஆட்டோ இமேஜ் என்ஹான்சர் ஒன்று இருக்கு, நம்ம நார்மலா ஒரு போட்டோ எடுக்கிறோம் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. வீடியோ வந்து ஃபுல் ஹெச்டி 30 FPS எடுக்க முடியும். இதுல இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆடியோ ஜூம் உங்களால பண்ண முடியும்ன்றாங்க. இது நம்ம டாப் அண்ட் போன்லாம் நிறைய பார்த்துருப்போம், இதே ஃபீச்சரை இங்க யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. பட் நாங்க எடுத்து பார்த்தப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2x 3x ஜூம் பண்ணி எடுக்கிறப்ப அந்த அளவுக்குலாம் ஆடியோ ஜூம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுது அப்படிலாம் ஃபீல் ஆகல. இதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா வந்து ரெட்மி நோட் 13 ரிவ்யூ பண்ணோம், அதுல சிங்கிள் ஸ்பீக்கர் 17,000 ₹18,000 ₹20,000 இன்னொரு போன் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், அதுலயுமே வந்து சிங்கிள் ஸ்பீக்கர். இங்க வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்பி அட்மாஸ் சப்போர்ட், 3.5mm ஜாக்கும் இருக்கு. எப்படி எப்படின்னா சவுண்டும் நல்லா இருந்தது. இதுக்கடுத்து பேட்டரி என்னதான் வந்து எல்லாரும் மாதிரி அதே 5000 mAh கொடுத்தாலும் 20W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ள இருந்தது. இதைத்தான் நான் என்ன சொல்லணும்னு தெரியல. இப்போ வர எல்லா போன்லையுமே ஐபி ரேட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி IP54 IP53 அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவனும் பண்ணி வச்சிருக்கான், IP52 ரேட்டிங் இருக்கான், அதாவது வாட்டர் ரெப்லன் சும்மா தெரிச்சிச்சு அப்படின்னா பரவாயில்லாம தாங்கும். அண்ட் ஃபைனலா மோட்டோனாலே ஸ்டாக் ஆண்டட் பா, இதுல ஒரு பிளஸ் இருக்கு ஒரு மைனஸ் இருக்கு. பிளஸ் என்னன்னா இதுல அவுட் ஆஃப் த பாக்ஸே பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 14 கிடைக்குது. இன்னும் ஆண்ட்ராய்ட் 15 பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா தந்துருவோம் இருக்காங்க. 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் கண் மாதிரி கொடுத்துருவாங்களா. மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லி ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கிடையாது. முதல்ல ஒரு சில ப்ளோட்டோஸ் இருக்கு, இதை நான் ஆன் பண்ணையில உள்ள இல்ல, இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா 2-3 ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த பிரெயின் டெஸ்ட் அப்புறம் இந்த கோட்டாக் அக்கௌண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள இருந்துச்சு. இதை தாண்டி உள்ள இந்த மோட்டோக்குன்னு கஸ்டமைஸ் பண்ற சில ஆப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுவும் கொடுத்து வச்சிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து மோட்டோ செக்யூர். இது என்னன்னா நம்மளோட பாஸ்வேர்ட், பின், பிரைவசி கண்ட்ரோல், பெர்மிஷன் மேனேஜர், செக்யூர் ஃபோல்டர் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ஆக்சஸ் பண்ண முடியும். ஈவன் சில நேரங்களில் பப்ளிக் வைஃபைல கனெக்ட் பண்ணல, தெரியாத நெட்ஒர்க்ல கனெக்ட் பண்ணல, அது எந்த அளவுக்கு சேஃப் இல்ல அப்படின்றத தெளிவா அங்கேயே சொல்லிடுது. ரெண்டாவது மோட்டோனே போட்டிருக்கும். இது என்ன அப்படின்னா நம்மளோட ஃபாண்ட், கலரு, இந்த மாதிரி சில விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நிறைய கெஸ்ட் சப்போர்ட் இருக்கும், அதையும் ஆக்சஸ் பண்ணலாம். இது மோட்டோ யூசருக்கு பல காலமா தெரியும், அதே விஷயங்கள் தான் அங்கேயும் கொடுத்துருப்பாங்க. மூணாவது ஃபேமிலி ஸ்பேஸ், நீங்க யூஸ் பண்ற போனே உங்க சில்ட்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற சில விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்க முடியும். நாலாவது பாத்தீங்கன்னா கேம். இது என்னன்னா நம்ம ஒரு கேம் விளையாடையில எவ்வளவு CPU GPU எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுது, எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, அந்த பிரைட்னஸ் கண்ட்ரோல், வால்யூம் கண்ட்ரோல், அந்த பெர்ஃபார்மன்ஸ் மோட மாத்துறது, பேட்டரி பர்சன்டேஜ் பாத்துக்கிறது, ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த ஒரே இடத்துல ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறமா மோட்டோ அன்பிளக்டு, இது ஜென் மோடுன்னு ஒரு சில போன்ல யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா, அதே தான் இங்கேயும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி நம்மளையே ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மோடு. அடுத்து பாத்தீங்கன்னா ரெடி ஃபார், இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி இந்த போனை கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த போனை கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் ஸ்கிரீன் மிரர் பண்ணலாம், ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணலாம், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், போனே பாத்தீங்கன்னா வெப்காமா யூஸ் பண்ண முடியும். போனை தொடாமலே கம்ப்ளீட்டா உங்களால வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலா மோட்டோ கனெக்ட், உங்க போனையே அப்படியே கம்ப்ளீட்டா டிவியில சிம்பிளா ஆக்சஸ் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பரா. இப்போ இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெடி ஃபார் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருந்துல அதை 8GB மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, 4GB வராதான். எனக்கு புரியல இந்த ரேமுக்கும் அந்த ஃபீச்சருக்கும் என்ன சம்பந்தம். அப்படியே பார்த்தாலும் நீங்க எப்படி விக்கிறீங்க, 4+4 8GB ரேம் இருக்குன்னு தானே விக்கிறீங்க. இது அப்போ ஒர்க் ஆகணும் இல்லையா, ஏன் ஒர்க் ஆகல அப்படின்றது புரியல. ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா சிம்பிளி இது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ஒரு 1000 ரூபாய் கேப்ல இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக அந்த வேரியண்ட வாங்க வைக்கிறாங்க. இதுதான் கான்செப்ட். ஸோ ஒரு 10,000-11,000 ரேஞ்சுக்கு மோட்டோவால இவ்வளவு பண்ண முடியுமா அப்படின்றதான் எனக்கு ஆச்சரியமா போச்சு. என்ன பொறுத்தவரை இப்போதைக்கு ஒரு போன் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதையெல்லாம் கம்பேர் பண்றப்ப இது இன்னுமே பெட்டரா இருக்க மாதிரி எங்களுக்கு ஃபீலா இருக்கு. இதையெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. இங்க வாடா தம்பி, இந்த போன்ல ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு போ. ரெண்டு கேமரா தான் இருக்கு, மூணு கேமரா கொடுத்தா நல்லா இருக்கும். ஐபோனிங்க இருப்ப எனக்கு நல்லாவே